பூக்கள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் கூட ஒரு காரியத்தை, ஒரு வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். பிறன் என்று சொன்னால், நம்மை தவிர மற்றவர்கள் அனைவருமே பிறன் என்று சொல்லி பார்த்தோம். குடும்பத்திலே பிறந்திருக்கிறார்கள், அதுபோல சமூகத்திலே நமக்கு தெரியாத, நம்மை தெரியாத பிறன்களும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாம் நமக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லி மற்றவர்கள் விரும்புகிறோமோ, அதை மற்றவர்களுக்கும் நாம செய்ய வேண்டும் என்பதை எப்போதும் நாம் திடமாக நம்முடைய மனதிலே கொண்டிருக்க வேண்டும். உபாகமும் 5:21 சொல்லப்பட்டிருக்கிறது, பிறனுக்குள்ள யாதண்டையும் இச்சாதிருப்பாயாக என்று சொல்லப்படுது. பிறனுக்குள்ள யாதண்டையும், அது எதுவாக இருந்தாலும் சரிதான், பணமா இருந்தாலும் சரிதான், பொருளா இருந்தாலும் சரிதான், மனைவி மக்கள் எதுவா இருந்தாலும் சரிதான், அதுகளே அவளை நாம இச்சிக்கவே கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான உள்ள இச்சிக்கிறதுனாலதான் இந்த உலகத்துல அநேக பிரச்சனைகள். அவங்களுக்கு அது இருக்கு, அங்கே நமக்கு இது இல்லை, அவங்களுக்கு அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லி சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் இந்த இச்சையினாலதான் வருகிறோம். ஆதி காலத்துல ஏதேன் தோட்டத்துல இந்த இச்சையினாலதான் ஆதி மனுஷர் அந்த ஆதாம் ஏவாளும் இந்த பாவத்துல விழுந்தாங்கன்னு பாக்குறோம். பாருங்க, அது வேற ஆண்டவருக்குரிய இந்த பழம். ஆண்டவர் சொன்ன அவர் அவருடைய தோட்டம், அவர் எதை சாப்பிடலாம்னு சொல்றாரோ அதுதான் சாப்பிடணும். ஆனா அவன் கண்களின் இச்சை அந்த அவங்களுக்கு என்ன வச்சிட்டு, அவங்க பாவத்துல விழ வச்சிட்டு. ஆதி காலத்துல அந்த தொடங்குற அந்த பாவம் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நீடித்து கொண்டே இருக்கிறது. அநேக கொலை, கொள்ளை, திருடு, இது காரை எல்லாமே காரணம் என்னன்னு சொல்லி நம்ம ஆழ்ந்து சிந்தித்தோமானால் அதுக்கான காரணம் இந்த இச்சையா தான் இருக்கும். அருமையானவளே, என்ன சொல்லியிருக்குது, யாக்கோபு 1:15 போட்டிருக்கு, இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் சொல்லிப்பார். இச்சையானது கற்பம் தரிக்கும், முதல்ல கொஞ்சம் அப்படியே லேசா தான் இருந்த மாதிரி இருக்கும், பிறகு கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்குமா, பாவம் மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அருமையானவர்களே, நாம் அனுபடினாலே நம்முடைய இச்சை, நம்முடைய ஒரு காரியத்தை நம்ம விரும்புகிறோம் என்று சொன்னால் அது நியாயமான முறையிலே நமக்கு கிடைக்குமா என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்திலே அந்த இச்சையை, அந்த விருப்பத்தை நாம் நம்மை விட்டு விட்டு விட வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது நமக்கு பெரும் பாதகத்தை நிறைவேக்கும். அநேக காரியங்களே நம்மாலே அறிந்து கொள்ள முடியும். அந்த நேற்று தினத்துல நம்ம பார்த்தது போல அந்த நாபோத்தினுடைய தோட்டத்தை அந்த ஆகாப் ராஜா கேட்ட சமயத்திலே அவன் பார்த்தவை தரமாட்டேன்னு சொன்ன உடனே விட்டிருந்தானா, இவ்வளவு பிரச்சனைகள் பின்னால உள்ள பிரச்சனைகள் வந்திருக்கவே செய்யாது. அவன் சொல்றான், என்னுடைய மூத்தருடைய அந்த என்னுடைய பிதாக்களுடைய தோட்டத்தை நான் தரமாட்டேன்னு சொல்றான். இந்த ராஜாவுக்கு ஏகப்பட்ட தோட்டங்கள் இருந்திருக்கும், சரி வச்சுட்டு போறான் அப்படின்னு சொல்லி விடைக்கு மனது இல்லாம, நான் ஒரு ராஜா சொல்ற ஒரு பெருமை அகந்த எல்லாமே அந்த இச்சையோட சேர்ந்தனால அவர் பாவமான காரியத்தை அவனுடைய மனைவி மூலமாக செய்ய துணிந்தார். அதுமாக பெரிய ஒரு சாபத்தை அவனுடைய வம்சமே பெறக்கூடியதாக இருந்தது. பாருங்க, 1 Yohan 2:13 போட்டுக்கு, உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம், உலகமும் அது நிச்சயம். ஒரு நாள் நம்ம இச்சிக்கிற காரியங்கள் எல்லாமே நம்ம விட்டு போயிடும், நம்மோட ஒரு நாள் வரவே செய்யாது. என்ன எந்த காரியத்தை நம்ம ஆசைப்பட்டாலும் அந்த அந்த பொருள் வந்து பொருளோ எதுவோ நமக்கு தேவைதானாலும் சொல்லி நினைக்கணும். இன்னைக்கு அநேக காரியங்களுக்கு பிரச்சனைகளுக்கு காரணமே தேவையில்லாத ஒரு விருப்பம், ஆசை, இச்சை தான். விருப்பம் ஆசையோட நிறுத்திடணும். அது இச்சைன்னு வரும்போது தான் எதை செய்தாலும் அந்த பொருளை பெறணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். பாருங்க, அந்த தாவீது ராஜா அந்த உரியாவினுடைய மனைவியை அவன் தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ள நினைச்ச சமயத்துல என்ன செய்தான், உப்பரிக்கையில இருந்து அவன் குளிக்கிறத பார்த்து அவருடைய அழுகு மேல ஆசைப்படுறான். சரி, அவன் அழகா இருக்கான்னு நினைச்சிட்டு அதோட சரியா போச்சு. அது மட்டும் இல்லாம அவன் தனக்கானவளாக அவளை மாற்றிக்கொள்ள வேண்டும் சொல்லி நினைச்சு உடனே நினைச்சான், அந்த போர் முனையில அவனை நிறுத்தி நினைச்சான், கொள்றான். பாருங்க, அது நிமித்தமாக எவ்வளவு பெரிய வேதனையை அவன் அனுபவிச்சான். அவன் அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டான், ஆண்டவர்கிட்ட எவ்வளவோ கடந்து மன்னிப்பு கேட்டான். சங்கீதம் 51 நம்ம பாக்குறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வேதனைகள் வந்தாலும் கூட அந்த ஒரு சங்கீதம் நம்முடைய பாவ மன்னிப்பு பெறுவதற்கான ஒரு சங்கீதமாக இன்னைக்கு இருக்குது. அவனுக்கு அந்த தவறுதான ஒரு உறவால ஏற்பட்ட அந்த குழந்தை செதுச்சான். அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி வேதத்துல போட்டிருக்குன்னு சொன்னா, அந்த பிள்ளை மெலிஞ்சு கேவலமா இருந்துச்சான். அவன் ஆண்டவர்கிட்ட எவ்வளவோ அழுது புரண்டும் அந்த குழந்தைக்கு உயிர் கிடைக்கவே இல்லை. ஆனா ஆண்டோட சமூகத்துல அழுது புரண்டு தன்னுடைய பாவத்துக்காக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட பிறகு அதே பத்சேபாளுக்கு பிறந்த அந்த குழந்தை சாலமோன் தான் உலகத்திலேயே பெரிய ஞானியான ஒரு ராஜாவாக இருந்தார்னு சொல்லின்னு பாக்குறோம். அருமையானவர்களே, ஆனபடினாலே நாம பிறருக்குள்ள யாதென்று எந்த காரியத்தினாலும் சரிதான், இந்த பொருள், மனைவி, மக்கள், யாரை பற்றியும் ஆண்டவர் நமக்கு தந்தது போதுங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம வாழணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம நிம்மதியாக வாழ முடியும், இல்லைன்னா நம்ம ஒரு நாள் நிம்மதியாக வாழ முடியாது. அப்படியால் நிம்மதி போதுமென்ற மனதுடனே கூட தேவபக்தியோடு நம்ம வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமாம்.